Hi friends, welcome to Hemant family. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயிலை தாங்க பார்க்க போறோம். இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டின முதலாம் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதுங்க. கிபி 11 நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. இந்த இடம் கங்கை கொண்ட சோழபுரம் உருவாகிறதுக்கு முன்னாடி வன்னியபுரம்ன்ற ஒரு சிற்றூராக இருந்திருக்கு. இந்த ஊர் முழுக்க வன்னி மர காடாக இருந்ததாங்க. இதற்கு சான்றாக தான் இந்த கோயிலோட தலைவிருட்சம் வன்னி மரமாக இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற நந்தி இந்தியாவிலே மிகப்பெரிய நந்திகளில் ஒன்றுங்க. இங்கே இருக்கிற நந்தி கருவறைக்குள் சூரிய ஒளி எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு இந்த நந்தி அமைஞ்சிருக்கு. இந்த கருவறையின் முன்புறத்தில் துவார பாலகர்களோட சிலை இருக்குது. இந்த கருவறைக்கு வெளியில் வெப்பமாக இருந்தால் உள்ள மிதமான குளிராகவும், வெளியே குளிராக இருந்தால் மிதமாக வெப்பமாக இருக்கிற மாதிரி சந்திரகாந்தக்கள் இந்த லிங்கத்துக்கு அடியில் பதிக்கப்பட்டிருக்குங்க. இங்கே இருக்கிற லிங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சிவன் கோயில்களில் இருக்கிற லிங்கத்தை விட மிக உயரமானது. ராஜேந்திர சோழர் கங்கை வரை படையெடுத்து சென்று பால பேரரசை வெற்றி பெற்றதால் இவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் பெற்றிருக்காரு. இதன் நினைவாக தான் இவர் கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற ஒரு புதிய நகரை உருவாக்கி இந்த கோயிலையும் கட்டியிருக்காரு. இந்த கோயிலோட கட்டடக்கலை திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த கருவறையை சுற்றி அம்மனோட சன்னிதானமும் 5 கருவறைகளும் சிம்மகணரும் இருக்குது. தஞ்சை பெரிய கோயில், தாராசுரம், ஐரவ தேசுவரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த 3 கோயிலுமே யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய களம் பட்டியலில் இடம் பெற்றிருக்கு. அழியாத சோழர் பெருங்கோயில்கள் பட்டியலில் 2004 இணைக்கப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழர் தன்னிடம் தோற்ற மன்னர்கள் மூலயமாக கங்கையிலிருந்து நீரை எடுத்துட்டு வர சொல்லி இங்கே இருக்க லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாராம். இதனால தான் இந்த இடத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பேர் வந்திருக்கு. இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற நீர் கோயிலுக்குள்ளேயே ஒரு கிணறு தோண்டி அபிஷேக நீர் அதில் வந்து ஊற்றுமாறு வடிவமைச்சிருக்காரு. அந்த கிணத்தோட மேல் பகுதியில் சிங்கத்தோட உருவத்தை தான் சிலையாக அமைச்சிருக்காரு. இவர் இந்த கோயிலுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளிச்சிட்டு தான் தரிசனத்துக்கே செல்வாராம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.